கார் சாவி நம்மள்ட்ட இருக்கு இப்போ கார் அங்க நிக்குது பாருங்க இது சீத இப்போ நான் பக்கத்துல போறேன் என்ன ஆகும் பாருங்க इंडिया ओपन Hi guys, welcome back to Headless Chicken. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இந்த டைம் ஒரு ஸ்பெஷல் எபிசோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். எனக்கே சூப்பரா இருக்கு. நான் உட்கார்ந்திருக்கிறது வந்து டெஸ்லா மாடல் எக்ஸ்ல உட்கார்ந்திருக்கேன். இந்த காரை ரிவ்யூ பண்ற அளவுக்கு நம்ம ஆட்டோமொபைல் எல்லாம் பெரிய இல்ல, பட் உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணணும்னு ஆசையா இருந்தது, அதான் இங்க வந்திருக்கேன். பாருங்க, இந்த ஸ்கிரீனே பாருங்க. பின்னாடி நம்ம ரிவர்ஸ் போட்டு வண்டியை எடுத்துட்டு இருக்கோம். இது நம்ம நண்பரோட வண்டி. ஸோ ஹி கைண்ட்லி கேவ் மீ திஸ். ஸோ போய் எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்ப்போம். இந்த காரோட ஸ்பீடு என்னன்னா 0 to 60 மைல்ஸ் பர் ஹவர் வந்து 4.6 செகண்ட்ஸ்ல போகும். ஒரு அழுத்து அப்படி அமுக்குனீங்கன்னா அப்படி போயிடும் ஃபாஸ்டா. இப்போ அழுத்து பாருங்க என்ன ஸ்பீடா போகுது. ஸோ அது நம்ம ஊர் ஸ்டைல சொல்லணும்னா 0 to 100 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் வந்து 4.6 செகண்ட்ஸ்ல பண்ணுது. இதோட வேற மாடல் இருக்கு, அது வந்து 2.6 இதுல பண்ணும். அந்த மாடல் பேர் வந்து இருக்கு. வண்டியோட டேஷே பாருங்க, அப்படியே ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி இருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கு. வண்டி ஒயிட் கலர் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இப்போதான் புதுசா எடுத்திருக்காரு. எவ்வளோ நாளாச்சு எடுத்து? 10 டேஸ் தான் இருக்கு இந்த வண்டி எடுத்து. ஸோ ஃபுல்லா புது வண்டி. எலக்ட்ரிக் வந்து டோட்டலா நீங்க ஒரு டைம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 316 மைல்ஸ் வந்து நீங்க கவலைப்படாமல் போயிட்டே இருக்கலாம். பெட்ரோலுக்கு நீங்க காசு போட வேண்டாம். ஸோ டெஸ்லா சூப்பர் சார்ஜ்னு நிறைய இடத்துல ஸ்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அங்கே போய் நீங்க பண்ணீங்கன்னா 1 ஹவர்ல டோட்டல் திருப்பி வந்து ஃபுல்லா சார்ஜ் ஆகிடும். ஸோ நீங்க எங்கேயாச்சும் லாங் போறீங்கன்னா அங்கங்கே ஸ்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க, அங்கே போய் நீங்க வண்டியை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி ஒரு 316 மைல்ஸா 16 மைல்ஸ் போகலாம். அது மட்டும் இல்ல, இது வந்து இந்த சார்ஜ் வந்து ஃப்ரீ. ஸோ நம்ம வீட்டில் சார்ஜ் பண்ணாத மட்டும் தான் காஸ்ட் ஆகும்னா? ஓகே. ஸோ வீட்டில் சார்ஜ் பண்ண மட்டும் தான் காஸ்ட்டு. இப்போ வந்து நான் இதை கொஞ்சம் ஸ்பீடை ஓட்ட போகிறேன். இங்கே பாருங்க 36 மைல்ஸ் பர் ஹவரில் இருக்கு. இப்போ அமுக்குறோம் பாருங்க. மைல்ஸ் உடனே வித்தின் செகண்ட்ஸ் மேலே போச்சு. நான் 100 மைல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு தான் வந்து அப்புறம் டிக்கெட் விடுவோம். ஸோ நான் வந்து நல்ல பிள்ளையாக ஓட்டிக்கிறேன். நல்லா இருக்கு, சூப்பர் ஸ்மூத்னஸ்ஸு, நல்ல ஃபீலு. மேலே பாருங்க, மேலே ஃபுல்லா வந்து விண்டோ, இது டோட்டலா சன்ரூஃப். வாட் இஸ் திஸ் ரூஃப் கால்? சன்ரூஃப் பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. இன்னும் 123 மைல்ஸ்க்கு வந்து இந்த வண்டியை ஓட்டலாம் புதுசா சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே வந்துட்டே இருக்கு. ஸோ பெஸ்ட் திங் என்னன்னா எங்கேயாச்சும் இந்த மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்க இடம்லாம் வந்து சாப்பாடு ஏரியாலாம் இருக்கும், போய் நீங்க சாப்பிட்டுட்டு வரும்போது கரெக்டா வண்டி சார்ஜ் ஆகி நிற்கும். ஸோ இந்த இந்த வண்டியோட காஸ்ட் வந்து, இது வந்து மாடல் எக்ஸ்ன்னு சொன்னேன், இது இங்கே வந்து 86,000 பவுண்ட்ஸ் வருது. இந்தியாவில் இதோட காஸ்ட் வந்து 2 கோடியா 2 crores விற்க போகிறாங்க. அதுவும் இந்த இயர் இன்னும் இல்லை, நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது இப்போ வந்து புத்தம் புது வண்டியை வந்து 10 நாள் புது பொண்டாட்டி மாதிரி புது வண்டி ஓடிட்டுருக்கோம். 10 டேஸ் தான் வந்திருக்கு. சூப்பராக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு. இதோட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்னொன்று மெயின் என்ன, ஃப்ரண்ட்லேயே நீங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், உள்ளார வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இந்த டிராஃபிக்கில் போகும்போது பக்கத்தில் என்னென்ன கார் இருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த கார் வந்து ரெகுலராக சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குமா, அந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட இது வந்து பவரோ இதோட சேஞ்சஸ் ஏதோ அது அந்த அப்டேட்டோட வரும். ஸோ வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ நம்ம போய் இது போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் அது வந்து காரோட அப்டேட்டும் அது கூட வரப்போகுது. இங்கே ரொமான்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்கு. ஸோ ரொமான்ஸ் மோடை போட்டு விட்டிங்கன்னா கெட் கோசி அப்படிங்குது.
சவுண்ட் போட்டு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஹீட்டர் ஆன் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். வார்ம் அப் ஃபீலிங் இருக்கு, சரியா இருக்கு. உள்ளார இருக்கு, நல்லா சூட் பண்ணிக்கும், கையை சூட் பண்ணிக்கும். நல்லா ஒரு எங்கேயாச்சும் வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு ஒரு ரொமான்டிக் மூடில் இருந்தோன்னா சூப்பராக அப்படியே உட்காந்துட்டு ஒரு ரோஸை பிச்சு கொடுத்துட்டு உட்காரலாம், கையில் உட்காந்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்கு இந்த ஃபீலு. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் இருக்கவங்களுக்கு நிறையா தெரியும் போல இருக்கு, பட் இங்கே இவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்ச அவளுக்கு காமிச்சிட்டேன். ஓ, மியூசிக்கும் போட்டுச்சு, அப்படியே என்ஜாய் பண்ணலாம். கையில் ஒரு வைன் இருந்ததுன்னா வேற லெவல், சூப்பராக இருக்கு. ஸோ யாரையாச்சும் அவங்க புதுசாக கொண்டு வரவங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிலன்னா யாரையாச்சும் ப்ராங்க் பண்ணணும் கூட பண்ணலாம். இங்கே வந்து இந்த எமிஷனை போட்டுட்டு யாராச்சும் உங்களுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம், யார் மேலே இது பண்ணணும்னு. இப்போ என் பையன் பின்னாடி உட்காந்துருக்கான், அவனை இப்போ நான் இது பண்ணுறேன்னு வைங்க, அவனோட அதே சவுண்டு கொடுக்குற மாதிரி அந்த சவுண்டு கொடுக்கலாம். திருப்பி அவங்க கூட இப்போ உட்காரும் போது அந்த சவுண்டு வரும். ஸோ வேறு வேறு சவுண்டை யூஸ் பண்ணிக்கலாம், போரிங் பாட்டா. இது வந்து பின்னிட்லேருந்து வர சவுண்டுங்க, சூப்பர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது என்ன மியூசிக்கா ரெக்கார்ட் பண்ணிக்கிறது, தட்ஸ் ஃபைன். ஸ்கெட்ச் பேடோ வந்து உட்காந்து ட்ரை பண்ணிக்கலாம், ஸோ சார் ட்ரா பண்ணிக்கலாம்ல, ஸ்கெட்ச் ஆன் சொன்னால் உட்காந்து ஏதாவது ட்ரா பண்ணலாம். இந்த வேறு வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹெட்லெஸ் சிக்கன் கலர் போட்டு ஹெட்லெஸ் என்ன ஹெட்லெஸ் சிக்கன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குது. திருப்பி கார் என்டர்டெயின்மெண்ட் பாங்க, இது எல்லாமே இருக்குது. ட்ரிப்ஸு, டிஸ்பிளே, ஆட்டோ பைலட் இருக்குது. நம்ம ஆட்டோ பைலட் யூஸ் பண்ணல, ஏன்னா இங்கே இன்னும் லீகல் இல்லை. லீகல் இருந்தால் நம்ம பாட்டு போட்டு தூங்கிடலாம், நல்லாயிருக்கும். அந்த சஸ்பென்ஷன் இதெல்லாம் இருக்குது. ஸோ டெஸ்லாவோட இன்டர்நெட் கனெக்ஷனும் இன்பில்ட்டாக வருது. ஸோ நம்ம எப்பயும் வந்து நம்ம ஃபோனோட டேட்டா தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, காருக்குன்னு தனி டேட்டா இருக்கும். எவ்வளோ லிமிட் அதெல்லாம் தெரியல, என்ன லிமிட்ல இருக்கா? ஓ, ஸோ இங்கே வந்து இதில் வந்து இன்டர்நெட் இருக்குது, டெஸ்லாவோட இன்டர்நெட்டு அன்லிமிட்டடு. ஸோ நீங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது உங்களோட 4G அதுலேருந்துலாம் எடுக்க வேண்டாம், இதுலேருந்து டைரெக்டாக அவங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக கனெக்டடாகவே இருப்பீங்க. அது மட்டும் இல்லை உங்களோட டேட்டாவை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ வெப்பு போகலான்னு நினைக்கிறேன், இன்டர்நெட் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து இது யூடியூப் அதெல்லாம் இருக்கு பாருங்க, என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. வண்டி ஓடிட்டு இருக்கும்போது அதை டிசேபிள் ஆயிடுது, ஏதோ டேஞ்சரஸு. ஸோ எப்போ வண்டி நிறுத்துறோமோ அப்போ வந்து யூடியூப்லாம் பார்க்கலாம். நம்ம ஹெட்லெஸ் சிக்கன் சேனல்லையும் இவர் ரெகுலராக அதை தான் பார்ப்பாரு சொன்னார். ஸோ நான் இப்போ இது வண்டி இங்கே நிறுத்திட்டேன். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் காமிக்கணும் தான் இங்கே கொண்டு வந்தோம். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டான்ஸ் பண்ணுவோம், அந்த டான்ஸ் இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்துருக்கோம்.
சூப்பர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ஜாய் பண்ணிட்டோம் இப்போ வீட்டுக்கு போறோம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கைண்ட் நான் இன்னும் நிறைய கார் ரிவ்யூஸ் பண்ண போறேன் இன்னும் காசு பத்தி நிறைய தெரிஞ்சுட்டு போடுறேன் பட் இப்போதைக்கு இது பேசிக்கா இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்தாப்புல அவர்கிட்ட கேட்டு டக்குன்னு பண்ணோம் இது வந்து இன்னும் டீடைல்டா ஒரு நாள் பண்ணுவோம் இப்ப இருக்க டைம்க்கு இந்த எபிசோட்ல இவ்வளவுதான் காமிக்கிறோம் He got vision, 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 he got vision